இன்று இறைவனுடைய மருத்துவத்தை பற்றியும் இறைவனுடைய வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது பெருமை என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். பெருமை, பெருமைனா என்ன? அதுக்கு பலவிதமான விளக்கங்கள் உண்டு. இன்று இந்த பெருமைக்கான விளக்கத்தை பார்ப்போம். அதாவது பெருமை கொள்பவர்களுக்கு பெருமை கொள்வதற்கான காரணம் என்னவென்றால், விசாலமான இதயம் வேணும். யாருக்கு வந்து விசாலமான இதயம் இருக்குதோ அவங்க பெருமை கொள்ள மாட்டார்கள். யாருக்கு வந்து விசாலமான இதயம் இல்லையோ அவங்க பெருமை கொள்வார்கள். அவர்களுக்கு 7:40 பெருமை கொள்பவர்களுக்கு வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. வானம் என்பது நம்முடைய மனசு, நம்முடைய உடம்பு என்பது பூமி. அப்போது அந்த வானமான அந்த மனசு அது திறந்து இருந்ததுன்னா, விசாலமாக இருந்ததுன்னா பெருமை இருக்காது. எப்போ அந்த மனசு விசாலமாக வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட மாட்டார், அந்த மனசு அது ஓப்பனாக இல்லையோ, குறுகி போயிடுச்சோ, அங்கே பெருமை இருக்கும். குறுகிய மனசு, விசாலமான மனது, விசாலமான மனது பெருமை இல்லை, குறுகிய மனசு பெருமை இருக்கு. அப்போது இறைவனுடைய பெருமை கொள்பவர்கள் இறைவன் நேசிப்பதில்லை. ஏன் நேசிக்கிறதில்லை? அவர்களுக்கு விசாலமான மனசு இல்லை, விசாலமான இதயம் இல்லை, குறுகிய மனசு. அவர்கள் இறை பாக்கியங்களில் நுழையவே மாட்டார்கள். குறுகிய மனசு உள்ளவர்கள், விசாலமான மனது உள்ளவர்களுக்கு தான் இறை பாக்கியங்கள் கிடைக்கும். குற்றம் புரிந்தவர்களுக்கு இவ்வாறே நாம் தண்டனை கொடுப்போம். எவர் தவறு செய்கிறார்களோ, குற்றம் செய்கிறார்களோ, அவர்கள் பெருமை கொள்பவர்களாக இருப்பார்கள். பெருமை கொள்வதன் காரணமாக அவங்களுடைய அந்த மனசானது சுருங்கி போய்விடுகிறது. அப்போது அந்த குறுகிய மனசு உள்ளவங்க அடுத்தவங்க பொருளை விரும்புவாங்க, விசாலமான மனசு உள்ளவங்க அடுத்தவங்க பொருளை விரும்ப மாட்டாங்க, திருட மாட்டாங்க. அப்போது அந்த குறுகிய மனசு இருக்கிற காரணமாக தான் அவர்களுக்கு எதை பற்றியுமே, அடுத்தவர்களை பற்றி நம்ம அவர்களுக்கு கவலையே இல்லை. அடுத்தவர்களுக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் கவலை இல்லை. ஆனால் விசாலமான மனசு உள்ளவங்களுக்கு அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் அவங்க மனசுக்கு இதாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமே நினைப்பாங்க. விசாலமான மனசு இருந்ததுன்னா கொடுக்கணுமே நினைப்பாங்க. விசாலமான மனசு இருந்ததுன்னா அவங்க பொறுமையாகவும் இருப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க. அப்போது விசாலமான மனசு, பெருமை இல்லாமல் இருக்கும் பொழுது தான் நமக்கு வாழ்க்கை இருக்குது, இவனுடைய பாக்கியங்களும் இருக்குது. அப்போது இன்றைக்கி நாம் நோன்பு இருக்கோம். நோன்பு இருக்கிறதுக்கான, எதற்காக நோன்பு இருக்க வேண்டும்? இறைவனுக்கு நன்றி தெரிவித்து நோன்பு இருக்கிறோம். அதாவது இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உணவை நோன்பின் போது தியாகம் செய்கிறோம். உணவை மட்டும் தியாகம் பண்ணுறோம், அதாவது பசி வர 10 பறந்து போகும் அப்படின்னு. அப்போது உணவுன்னு ஒன்று தேவை வரும்போது எதுவுமே இருக்காது, எல்லாமே இல்லாமல் போயிடும். அப்போது அந்த உணவே இல்லாமல் போகும்போது அந்த பசி வருதுன்னா நமக்கு எந்த விதமான உணவு மட்டுமே உணர்த்து, உணவில் மட்டுமே கவனம் செலுத்தும். இப்போ நமக்கு அந்த உணவை வேண்டாம்னு சொல்லிட்டோம், பசியே இல்லை. அப்போ என்னாகும்? 10 பறந்து போகும். நம்முடைய பலவிதமான நம்முடைய தேவைகள் எல்லாமே நீக்கப்படும். உடல் தேவைகள், மனத்தேவைகள் எல்லாமே நீக்கப்படும். அதாவது நம்முடைய 5 அமைதி பெறும். நல்ல சாப்பிட்டவுன்னு தான் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சேட்டையும் வரும். உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் அழிச்சாட்டையும் செய்யாதீர்கள். எதுக்காக அறிவுன்னு சொல்கிறான்?
நல்லா சாப்பிட்டவுடனே சேட்டை பண்ணுவீங்க, உடம்பு திமிரி ஏறும். அப்போது அந்த உணவே கொடுக்கலன்னா ஐம்புறங்களும் அடங்கும். உணவே சாப்பிடாம தண்ணி கூட சாப்பிடாமல் இருக்கும்போது எல்லாம் அடங்கும், மனசும் அடங்கும், வீணான எண்ணம் எதுவும் வராது. அப்போது அந்த நேரத்தில் எது இருக்கும், இறைவனை நோக்கியே நம்முடைய மனசு இருக்கும், இறை உணர்வு மேலோங்கும். இந்த ஐம்புறங்களும் அடங்கும் பொழுது இறை உணர்வு மேலோங்கும், இறைவனை பற்றிய எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். இந்த உடலை பற்றி இதெல்லாம் குறைஞ்சிடும். அந்த மனசுக்கு அதான் சொல்லுவாங்க, நோன்பு இருந்தால் மனசு அமைதியாக இருக்குது, நோன்பு இருந்தால் நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, இந்த ஐம்புலங்களும் அடங்கி போகுது, உலகத்தில் பொருள்களோட தேவையும் அடங்கி போகுது. அதான் நீங்கள் அப்படி இருக்கீங்களே, எல்லாமே இந்த தொழிலையோ தொழிலை பற்றியோ உணவை பற்றியோ எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறீங்களே, அவ்வளோ தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, இறைவனுக்காக உட்காருவீங்க, அப்படி உட்காரும்போது எல்லாம் அடங்கும். நாம் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ என்ன எது நமக்கு கிடைக்குது, காற்று மட்டும் கிடைக்குது, காற்று மட்டும் இறங்குது, ஒன்று தண்ணீரும் கிடையாது, உணவும் கிடையாது, காற்று. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காற்று மட்டும் இறங்குது, நாம் உயர்த்தப்படுகிறோம், வானத்திற்கு உயர்த்தப்படுகிறோம், இந்த பூமியை விட்டுட்டு உயர்த்தப்படுகிறோம், காற்று மட்டும் காற்று மண்டலத்துக்குள்ளே போயிடுறோம், காற்று மட்டுமே கிடைக்குது. அதனால் உடம்பு நல்லபடி காற்று மட்டும் கிடைக்குது, மனசும் தூய்மையாக இருக்குது, தூய்மையான காற்று கிடைக்குது, தூய்மையான சுகமான இந்த பூமி வாழும் காலத்திலேயே நமக்கு அந்த அளவுக்கு அமைதியும் சுகமும் கிடைக்குது, சொர்க்கம் காட்டப்படுகிறது. அப்போது நோன்பிற்குடைய அர்த்தம் இப்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நோன்புனால் என்ன பலன் கிடைக்கும், அதை மட்டும் நம்ம செய்யணும். உணவையும் தண்ணீரையும் துறந்து இறைவனை என்று இருக்கும் பொழுது நமக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கும். இப்போது வானத்திலும் பூமியிலும் இறைவன் எல்லா விதமான பல்வேறு விதமான செய்திகளை அறிவிக்கிறான். இறைவனுடைய படைப்பை நாம் பார்க்கும் பொழுது, இறைவன் படைத்த அந்த படைப்பை பார்க்கும் பொழுது நமக்கு செய்திகள் வருகின்றன. படைப்பிலிருந்து தான் செய்திகள் வருகின்றன. இறைவனுடைய படைப்பு ஒவ்வொன்றுமே ஞானமிக்கது. அந்த இறைவனுடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது நமக்கு என்னது ஞானங்கள் அதிகமாகிறது, புதிய தாட், அதாவது அந்த கிரியேட்டிவ் பவர், புதிதாக சிந்திக்கும் திறன் அதிகமாகிறது. எதை பார்க்கும்போது, இறைவனுடைய படைப்பை பார்க்கும் பொழுது. இதனுடைய படைப்பை பாருங்கள், ஒவ்வொன்றையும் பாருங்கள், அந்த படைப்பிலிருந்து உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. பூமியையும் பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பாருங்கள், வானத்தையும் பாருங்கள், அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலிருந்து உங்களுக்கு ஞானங்கள் கிடைக்கிறது. நீங்கள் இறைவனாய் மனிதர்களால் படைக்கப்பட்ட ஒரு பொருள்கள், அதில் அந்த படைப்பில் உங்களுக்கு ஞானங்கள் கிடைக்கிறது, ஞானங்கள் அதிகமாகாது. இருக்கிற அறிவு அப்படி இருக்கும் உடனே. ஆனால் படைப்புகளுடைய அதை பார்க்கும், சிந்தித்து பார்க்க 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 அதிலிருந்து எண்ணற்ற ஞானங்கள் வரும். படைவீரன் படைத்த அந்த படைப்பிலிருந்து தான் ஞானங்கள் வரும். படைத்த அவன் படைத்த காற்றையும், அவன் படைத்த நீரையும், அவன் படைத்த வானத்தையும் பாருங்கள். கடலை பார்க்குறோம், கடல் நீளமாக இருக்குது, ஏன் நீளமாக இருக்குது, அப்புறம் கடல் நிறம் நீளமாக, வானத்தை பார்க்குறோம் நீல வானம், அது நீளமாக நீளம், அது நீளமான அந்த நீளம் கலரா இல்லை, அப்போ என்ன கலர், ஏன் நீளமாக இருக்குது, அதாவது அந்த ஒளியானது தண்ணீரை வழியாக போகும்பொழுது அதுக்கு அந்த நீல நிறம் கிடைக்கிறது. கடலுக்கு நீல நிறம் எதுக்குன்னா, அந்த ஒளியானது தண்ணீர் வழியாக போகும்பொழுது அந்த நீல நிறம் கிடைக்கிறது. அப்படி எங்கெல்லாம் வந்து தண்ணீர் வழியாக ஒளி போகுதோ அப்போது பலவிதமான நிறங்கள் உருவாகின்றன.
பல நிறங்கள் ஸ்பெக்ட்ரம் கலர் ஸ்பெக்ட்ரம் எல்லாமே ஒளியானது திரவத்தின் வழியாக போகும் பொழுது விதவிதமான கலர்கள் உண்டாகின்றன, நிறங்கள் உண்டாகின்றன. அப்போ அந்த நிறத்தை பற்றி நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம் எத்தனை விதமான நிறங்கள் இருக்கின்றன, எப்படி நிறங்கள் உருவாகின்றன. அப்படி ஒவ்வொன்றையும் இறைவனுடைய படைப்பை பார்க்கும் பொழுது தான் நமக்கு ஞானங்கள் அதிகமாகும். படைக்கப்பட்ட பொருள்கள் மனிதர்களால் படைக்கப்பட்ட பொருளை பார்க்கும்போது ஞானங்கள் வராது. அதனால தான் இயற்கையை பார்க்கணுங்கிறது, இறைவனால் படைக்கப்பட்டதை பார்க்கும் பொழுது தான். இப்போ நகரத்தில் பார்க்குறோம் எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருள்கள். அதனால தான் வந்து நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு அதிகமான அந்த கிரியேட்டிவ் பவர் கம்மியாக இருக்கிற காரணம் தான். நகரத்தை விட்டுட்டு மக்கள் வாழும் பொழுது தான் எல்லா இறைவனுடைய படைப்புகள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் உயிரினங்களையும் எண்ணற்ற பொருள்கள் அவ்வளோத்தையும் பார்க்குறாங்க. ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கிது பார்க்கும்பொழுது. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு கொக்கு இருக்குது, அந்த கொக்கு வந்து அதுக்கு பசி வருது, அது பசி வந்து அதுக்கு உணவு, அது என்ன பண்ணுது, அது நேராக பறந்து வருது, அங்கே அந்த இடத்துல உட்காரலான்னு தோணுது, உட்காருது. அதுக்கு எங்கே உணவு இருக்குன்னு தெரியல, ஆனால் அந்த அதுக்கு உணவு, அதுக்கு என்ன உணவு, மீன்கள் உணவு. அப்போது எனக்கு உணவு வேணுமேனு அது நினைக்கும் பொழுது இறைவனால் மீன்கள் அந்த கொக்குக்காக இந்த மீன் கொண்டு வரப்படுகிறது. ஆற்றுல இருக்கிற மீன்கள் வந்து கொக்குக்கு பக்கத்தில் வருது, அந்த கொக்கு பார்த்துட்டு தான் இருக்குது, அந்த தண்ணீரை பார்க்குது. அந்த மீன்கள் வரும்போது அந்த தண்ணியில் சலனம் ஏற்படுது, அசைவு ஏற்படுகிறது. அந்த கொக்கு என்ன அசையுதுன்னு பார்க்குது, அப்படி ஏதோ அசையுதுன்னு சொல்லி என்ன பண்ணுது, அதை எடுத்து பார்க்குறான்னு சொல்லிட்டு வாயை கொண்டு கவ்வுது, அங்கே மீன் கிடைக்குது. அதை வாயில் வச்சு சாப்பிட ருசியாக இருக்கோ, இதுதான் நான் தனக்கு உணவு. ஒவ்வொன்றையும் பாருங்கள், அறிவிக்கப்படுகிறது. அது நமக்கு ஒரு நல்ல மீன், அது இப்போ ஒரு யானை காட்டில் போகுது, ஒரு கிலோமீட்டரில் அந்த யானையோட உணவு இருக்கும், ஆனால் அந்த உணவு அந்த அங்கே இருக்குங்கிறது அது மோப்ப சக்தியால் அதுக்கு உணர்த்தப்படுகிறது. அங்கே இருக்க என்னுடைய உணவுன்னு சொல்லி அந்த உணவை நோக்கியே அந்த யானை பயணம் செய்து ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த உணவை எடுத்துக்குது. எல்லாருக்கும் மனிதனுக்கு அப்படி சொல்லணும், எப்படா மோப்பம் பிடிச்சான், ஏ நான் இருக்க இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி மோப்பம் பிடிச்சேன்னு கேட்பாங்க. மனிதனுக்கும் மோப்ப சக்தி உண்டு, அவங்களுக்கு எனக்கு தோணும், அவங்களுக்கு தோணும் எங்கே இருக்குது இவர், இப்போ எங்கே இருப்பாருன்னு நமக்கு அறிவிக்கப்படுது. ஏன்னா அவரை பார்க்கணும்னு நினைக்கும் போதே நமக்கு அறிவிக்கப்படுது அங்கே இருப்பார் அப்படின்னு நினச்சி அங்கே கரெக்டாக அங்கே வராங்க பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொன்றுமே நமக்கு அந்த இறைவன் படைத்த பொருளை பார்க்கும்போது அது அழுகு தேவைன்னு வரும்பொழுது நமக்கு காட்டப்படுகிறது. அப்போது அதை நம்ம கவனித்து பார்க்கணும், ஒவ்வொன்றையும் கவனமாக பார்க்கணும். தண்ணீரில் அசைத கொக்குகள்லாம் பார்க்குது, அது உடனே அதை கவ்வுது, அங்கே மீன் இருக்குது. அப்படி தான் உணவு கிடைக்குது, உணவு எல்லாருக்குமே கிடைக்கும். அதை கவனமாக இருக்கும்பொழுது நமக்கு வேண்டிய உணவு எல்லாமே கிடைக்கும். ஒரே விஷயம் என்னென்னா, அதை வானத்திலும் பூமியில் உள்ள படைப்புகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும், கவனமாக பார்க்க வேண்டும். அங்கே நமக்கு தேவையானது அங்கேருந்து கிடைக்கப் போகிறது, அது கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு 6 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 ஏக்கரில் பெரிய தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் எல்லா விதமான பல விதமான மரங்கள் இருக்குது, நல்ல மாம்பழ மரங்கள் இருக்குது, நல்ல கொய்யா மரங்கள், நெல்லி மரம் இருக்குது, இப்படி பல விதமான மரங்கள் அந்த 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 தோட்டத்தில் பரவலாக இருக்குது. இப்போ இந்த 10 பிள்ளைங்களும் பெரியவங்களாக வளர்ந்து 10 குடும்பம் மாறி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 10 ஏக்கரையும் பங்கு போடுறாங்க. ஆளுக்கு 1 ஏக்கர்னு 10 ஏக்கர் பிரிக்கிறாங்க. அப்போது அந்த 10 ஏக்கரையும் பரவலாக இருக்க மரத்தை அங்கே என்னென்னலாம் மரம் இருக்குதோ அதை என்ன பண்ணுறாங்க, தான் தோட்டத்தில் அந்த 1 ஏக்கரில் எல்லா மரமும் இருக்கும்னு நினச்சி வைக்கிறாங்க. அப்போது அந்த தோட்டத்தில் என்ன ஆகுது, நெருக்கடி ஏற்படுது. எல்லா மரத்தையும் கொண்டு வச்சா என்ன ஆகும், அங்கேயே மாதுளம் பழத்தையும், அங்கேயே ஆப்பிளையும், அங்கேயே கொய்யாவையும், அங்கேயே ப்ளம்ஸையும், எல்லா விதமான இது மாதிரி பழங்களும் மரங்களை ஒரே இடத்துல வச்சு என்ன ஆகும், நெருக்கடி ஏற்படும், எல்லா மரங்களும் அழிஞ்சு போகும். இப்போ கடைசியில் ஒரு 10-15 வருஷம் ஆகுது, அங்கே அந்த 10 ஏக்கர்லையும் பழ மரங்களும் இல்லை, தோட்டங்கள் இல்லை, ஒன்று எல்லாம் போயிடுச்சு. எப்போ அன்றைக்கி இருந்துச்சு அவ்வளோ மரங்களும் இன்றைக்கே எல்லாம் போச்சு. அது எல்லாம் விசாலமான மனசு வேணும், அந்த 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 தோட்டம்
இப்படியே இருக்கட்டும், நம்ம ஒரே குடும்பம், நம்ம குடும்பத்துக்கு அந்த 10 ஏக்கரில் அந்த பழங்களையும் காய்களையும் எல்லோரும் நம்ம எடுத்து நம்ம 10 குடும்பம் சாப்பிட்டுக்கணும். எண்ணம் இல்லாமல் எனக்கு உனக்குன்னு சொல்லி அந்த இதை பிரிக்கிறாங்க. இப்போது யாருக்குமே இல்லாமல் போகுது, தோட்டங்களில் விளைச்சல் இல்லாமல் போகுது, பல இடங்களில் அது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்படும் காரணம் அதுதான், அந்த விசாலமான மனசு வேணும், அந்த பெருமை இல்லாத மனசு வேணும். பெருமை இல்லாமல் விசாலமான மனசு இருக்கும் பொழுது அங்கே கண்டிப்பாக தோட்டங்கள் எல்லாமே வரும். அதாவது ஒரு தோட்டம்னா அது பார்த்திங்கன்னா வந்து அது இயல்பாக அமையணும், நம்மளாக பார்த்து 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 நட்டு வைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வயக்காட்டில் வந்து ஒரு உளுந்தோ நெல்லோ என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ஒரு 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 குறிப்பிட்ட இடவெளியில் நெல்லை வைக்கிறாங்க, உளுந்து எல்லாத்தையும் நட்டு 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 அந்த அளவுக்கு நெருக்கமாக அதில் கொண்டு தோட்டத்தில் வைக்கிறாங்க. ஆனால் அப்படி நம்ம கையால் வந்து அந்த விதையை விதைக்காமல் அந்த இடத்துல நிலத்தில் நாம் விதையை கொண்டு தூவோம், நெல்லை விதைக்கணும், விதைக்கிறது வேறு நடுறது வேறு. அந்த விதையை தூவும் பொழுது அது நெல்லானது பரவலாக அது விடுது, அது அப்போ பரவலாக முளைக்கும். அப்போது அந்த பரவலாக இருக்கும்போது நெருக்கடி இல்லாமல் ஒவ்வொரு செடியும் நல்லபடியாக வளரும். நீ காட்டில் இருக்குது, காட்டில் உள்ள கோடிக்கணக்கான பழமரங்கள் காய் மரங்கள் எல்லாமே இருக்குது, அவ்வளோ மரங்கள் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், நல்லபடியான வளர்ந்து உள்ள பல விதமான அப்படிப்பட்ட மரப்பிரதேசங்கள் போய் பாருங்கள், அங்கே இல்லாததே இருக்காது. சகல விதமான பழமரங்களும் காய் மரங்களும் எல்லாமே இங்கே முளைச்சிருக்கும். ஆனால் அதில் அது எப்படி வந்துச்சு, நம்ம இன்றைக்கி தோட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கலப்பி வச்சு விழுறோம், நிலத்தை விழுறோம், அடித்து என்ன பண்ணுறோம், உரம் போடுறோம், களை எடுக்கலாம் செய்கிறோம். இன்றைக்கி அந்த மலையில் அவ்வளோ மரங்கள் வந்துருக்கு, இன்றைக்கி யார் நிலத்தை உழுதுட்டா விதைய போட்டாங்க, யாரும் அதில் வந்து களை எடுத்தாங்களா, யாரும் அதுக்கு உரம் போட்டாங்க இல்லையே. ஆனால் இல்லாமலே, ஏன்னா எப்படின்னா அந்த மரத்துலேருந்து விழக்கூடிய விதைகள் பரவலாக முளைக்குது, அப்போ அதுக்கு தேவையான எல்லா காற்று நீர் சகலமுமே கிடைக்குது. அதனால் அந்த மரங்கள் செழித்து வளருது. நம்ம ஊரில் வைக்கக்கூடிய மரம், ஒரு மாமரமோ அல்லது தேக்கு மரமோ வச்சு பாருங்கள், 15 வருஷம் கழிச்சு தான் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் மலையில் போய் பாருங்கள், ஒரு தேக்கு மரத்தை நம்ம ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்தால் கூட அதை கட்டி பிடிக்க முடியும், அவ்வளோ பெரிய மரங்கள். யார் உரம் வச்சா, அந்த மரத்துக்கு தேவையான ஒளியும் தண்ணீரும் காற்றும் எல்லாமே விசாலமாக கிடைக்குது. அந்த விசாலமாக கிடைக்கும்போது எல்லாமே நல்ல விசாலமாக அது நல்லபடியாக வளருது. அப்போது ஒவ்வொரு இறைவன் சொல்கிறான், அவனுடைய படைப்பை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அந்த மலைகளை பாருங்கள், வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், எல்லாம் எப்படி இருக்குது, நான் படைத்தே நான் உருவாக்குனது எப்படி இருக்குது, நீங்கள் உருவாக்குனது எப்படி இருக்குது. இருதயமானது நம்ம பிறந்தவன்னு ஓடிகிட்ருக்கு, நம்ம வைக்கிற தயாரிக்க பண்ணுற மோட்ரு அது டீசல் போட்டால் என்ன ஆகுது, பெட்ரோல் போட்டால் என்ன ஆகுது, 4 ஹவர் ஓடும், 5 ஹவர் ஓடுது. ஆனால் இந்த இருதயத்துக்கு யார் டீசல் போட்டால் மாட்டாங்க, எப்படி 60 வருஷம் ஓடுது இந்த மோட்ரு, காற்று பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, இருதயம் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, நுரையீரலை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, எப்படி 60 வருஷம் எப்படி பம்ப் பண்ணுது, சக்தியை கொடுத்தது யார், உங்களால் 4 ஹவர் தான், நான் இப்போ பெட்ரோல் போட 4 லிட்டர் போட்டால் இவ்வளோ, 5 லிட்டர் போட்டால் இவ்வளோ, 10 லிட்டர் போட்டால் இவ்வளோ, அவ்வளோ தானே வேலை செய்யுது. ஆனால் அந்த இருதயத்துக்கு யாருங்க போடுறது. அப்போது நமக்கு ஒவ்வொன்றும் படைப்பிலிருந்து நமக்கு படைப்பிலிருந்து தான் நமக்கு ஞானங்கள் உருவாகும், சிந்தனை உருவாகும். அப்போது நம்ம இப்போ பார்க்கணும், சிந்தனைனா என்னென்னு பார்க்கணும். சிந்தனை என்னமோ மூளை கசைக்கிட்டு அப்படி இப்படி இப்படி பிரமாதம், அது நல்ல சிந்தனைங்க இருந்தது. நான் தியானம் பண்ண போகிறேங்கிறாங்க, நான் தியானம் 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 தியானம்னு என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்க்காம அப்படியே உட்காந்து அமைதியாக உட்காந்து எங்கேயோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்குது, எதை பற்றியுமே எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்குது. அதனால் என்னங்க போகிறீங்கன்னா, எங்கன்னா நீங்கள் வந்து தியானம் பண்ணி தியானம் பண்ணீங்க, நான் தியானத்தில் நான் தரையிலேருந்து அப்படியே தியானம் பண்ணும்போதே தரைக்கு மேலே ஒரு 1 அடி 1 அடி மேலே போயிடுவேன், போ, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இது என்னையா பிரயோஜனம், நான் தண்ணிக்கு மேலே நடப்பேன், தண்ணிக்கு மேலே போவேன், இது தண்ணிக்கு மேலே போ, இதனால் என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்,
நான் யோகம் பண்ணுறேன், குண்டலினி மேலே கொண்டு குண்டலினி மேலே கொண்டு போன என்ன இருக்குது, குண்டலினி சக்தி எங்கள் அடியில் இருக்குது, மேலே போனால் அப்படியே பறந்துருக்கீங்களா? நம்ம பூமியில் இருக்கணுமா பறக்கணுமா? பறவைகள் தான் பறவைகள் இருக்க, நம்ம பூமியிலாம் நடந்துடணும், நம்முடைய பாதங்கள் பூமியில் நடந்து தான் நம்ம போகணும், பாதங்கள் உறுதிப்படணுமே. நீங்கள் என்ன காற்றுல பறப்பேன், தண்ணியில் பறப்பேன், தண்ணியில் நடப்பேன், எதுக்கு இது? இந்த வித்தை காட்டுறதா, மேஜிக் காட்டுறதா, என்ன பண்ண போகிறீங்க? அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கப்படுவது தான் தியானம், அது மெடிடேஷன். வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கணும், நல்ல ஞானம் வேணும், ஒவ்வொரு பொருளை பற்றி எனக்கு அறிவு வேணும், அதுதானங்க தேவை. அப்போது சிந்தனை என்பது இன்றைக்கி நான் இன்றைக்கி ஒரு ஆற்ற கிடக்கணும், இப்போ நிற்கிறேன், ஆற்ற கிடக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் ஆற்ற கடந்துடுவேன், நீச்சல் தெரியும், நான் கடந்துடுவேன் நினைக்கிறது என் மனசோடு முடிஞ்சு வச்சு. ஆனால் அந்த ஆற்றை எப்படி கடக்கணும், எப்படி கடந்தால் நம்ம பாதுகாப்பாக கடக்க முடியும், எளிதாக கடக்க முடியும்ன்ட்டு அந்த அது கேட்கும். அவங்க ஈதியை உட்காந்து எப்படி கடக்கிறது, எப்படி ஆற்ற க்ராஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் அந்த இது என்ன வரும்போதே அதுதான் சிந்தனை. அது அப்போ எப்படின்னு நீங்கள் அந்த கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி யார்கிட்ட கேட்குறீங்க? கடவுள்கிட்ட கேட்குறீங்க. எப்படி நான் ஆற்ற க்ராஸ் பண்ணுறதுன்னு கடவுள், அப்போது கடவுள் உடனே அந்த கேட்கவும் கடவுள் உதவி வருது. எப்படி இந்த ஆற்ற க்ராஸ் பண்ணணும்னு சொல்லி நமக்கு இறைவன் வந்து அதை கொடுக்குறான். அந்த ஆற்ற பற்றி ஒருத்தர் போகிறாரு, விசாரிக்கிறீங்க, ஐயா அந்த ஆற்றுக்கு எப்படி நம்ம க்ராஸ் பண்ணுறது? இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போங்க, அங்கே ஒரு பாலம் இருக்குது, அது வழியாக போங்கன்னு சொல்கிறேன், அல்லது வேறொரு வழியை காட்டப்படும், ஏதோ ஒன்று. அப்போது அவர்கள் வந்து என்னன்னு நம்ம கேட்குற மாதிரி இந்த சூரியனை பார்க்குறோம், சூரியன் காலில் வருது, இந்த பக்கமாக இருக்குது, கிழக்கு இருக்குது, அப்படியே சூரியன் அப்படியே மேலே போகுது, அப்படியே சாயந்தராச்சுன்னா மேற்கு பக்கமாக அப்படியே சாயுது. அப்போ இந்த சூரியனை பார்த்துட்டே இருக்கேன், எது அது எப்படி அது அங்கேருந்து வருது, அது அப்போ அங்கே மறைஞ்சி போகுது, அது என்ன என்னன்னு கேட்குறேன், அதுதான் சிந்தனை, வேறு ஒன்றுமே இல்லை. என்ன இது இப்படியே போகுது, இது கீழே வரைக்கும் போகுது, இறங்குது. அப்போ என்னன்னு கேட்க, ஏன் எதுக்காக மறைஞ்சி போச்சு, ஏன் மறைஞ்சி போச்சு? அப்போது என்ன இது, நம்ம கடவுள்னு சூரிய கடவுள்னு நினச்சோமே, இல்லை அது சூரியங்கிறது படைக்கப்பட்ட பொருள், அவ்வளோதான். என்னமோ சிந்தனைனா ரொம்ப அப்படியே மண்டையை போட்டு கசக்கி பிடிக்கிறதில்ல. என்னன்னு நீ கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு பதில் அது என்ன, யார்கிட்ட கேட்குறீங்க? இறைவன்கிட்ட கேட்குறோம், அதுக்கு இறைவன் பதில் கொடுக்குறான். அதுதான், அது யாருக்கும் தெரியாது, இறைவனுக்கு மட்டும் தெரியும், அதை உங்களுக்காக அந்த பதிலை கொடுக்குறான். யாரெல்லாம் கேட்குறாங்களோ, இறைவன்கிட்ட கேட்குறாங்களோ, அவர்கள் சிந்தனை செய்கிறாள் அர்த்தம். அப்படி கேட்டு இறைவன் தப்பாக வழிகாட்டுவான், சரியான வழிகாட்டுதல் கொடுப்பான். அப்போது சரியான வழிகாட்டுதல் அதுதான் ஞானம். அப்போது ஒவ்வொரு விஷயமுமே நாம் வந்து இறைவன்ட்ட நாம் கேட்டு பெற வேண்டியிருக்குது. அது பெருமை இல்லாமல் விசாலமான மனசு இருக்கும் பொழுது நமக்கு இறைவனிடம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.